அலாமலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன புது வீடியோ நம்ம போட போறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட லாஸ்ட் நாள் இன்னைக்கு 31st டிசம்பர் 31st இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு தான் வந்து துபாயில் நிறைய இடத்துல வெடி போடுறாங்க. அதை பார்க்க எப்பயுமே நம்ம வந்து ஒரு 10 மணிக்கிட்ட தான் போவோம், துபாய் புர்ஜல் அரப் கிட்டே போவோம். ஆனால் இந்த வாட்டி அங்கே போல மர்ஜான் ஐலண்ட் ராசல் ஹைமா, போன வருஷம் கூட நான் உங்களுக்கு அது போட்டிருப்பேன், அங்கே தான் இப்போ நாங்கள் இந்த வருஷமும் போகிறோம். எப்படின்னா எல்லாம் ஃபேமிலியோடு போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாத்தனை வந்திருக்காங்கன்னு, அவங்க பசங்க எல்லாரும், எங்கள் மருமக ரெண்டு பேர பிள்ளைங்க எல்லாரும், எங்கள் கொழுந்தனார், எங்கள் சின்ன மாமியார் பசங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போகிறோம். அதனால் எல்லாருக்கும் நான் வந்து எப்பயுமே பாஸ்தா தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன், ஆனால் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2-3 ஐட்டமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி என்ன செய்கிறேன், சிக்கன் பப்ஸ் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன், 40 பீஸ் செய்ய போகிறேன். அதுக்காகண்டி 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட சிக்கன், 1.5-2 கிலோ கிட்ட சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன், பிரஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மசாலா போட்டு நான் ஃபஸ்ட்டு இதை செஞ்சுக்கிறேன். அடுத்தது கேக் செய்ய போகிறோம், 1 கிலோ அளவுக்கு கேக் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பாஸ்தா, இது மூணும் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எங்கள் நாத்தனார் வீட்டில் இட்லி எடுத்துகிட்டு வராங்க, அதனால் எல்லோரும் இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டேன், அதனால் இப்போ வந்து நான் ஃபுல்லாலாம் எதுவும் காமிக்கல. ஏன்னா பப்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம வீடியோவில் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த சிக்கன் மசாலா எப்படி செய்கிறது என்னென்னு செய்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஏன்னா அதுவும் வந்து சிக்கன் பப்ஸ் தான் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு அதில் வேணும்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குயிக் குக்கிங் பை நிஷாவில் போய் பார்த்துக்கோங்க. பார்த்துனா உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை வெட்டி மசாலா செஞ்சுக்க போகிறேன், அடுத்தது கேக் பண்ண போகிறேன். நான் இந்த சிக்கனை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பப்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் பண்ணிக்கலாம், ஏன்னா அதை ஆறணும், ஆறுனதுக்கு அப்புறம் தான் பப்ஸை செய்ய. நான் இந்த இதுக்கு 2 ஸ்பூன் போடுறேன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், இது இதில் நம்ம சேர்த்துறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனியனையும் இதில் நம்ம போட்டுடலாம். ஆனியன் வந்து வதக்க வேண்டாம், அப்படியே இதில் நம்ம போட்டுருவோம். அப்போ நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்து வாயில் கிடைக்கும், அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட. நம்ம இதையும் இதில் போட்டுடலாம். மல்லித்தலை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணுறது வந்து தோன் இது பாருங்கள், சோளம் இதில் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். இது என்னன்னாக்கா கொஞ்சம் இது அந்த இனிப்பு வரும், அதுக்காண்டி நான் அதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நம்ம இதை மூடி வச்சிடுவோம். ஏன்னா எண்ணெய் கம்மியாக இருக்குன்றதுனால அந்த தண்ணி
மீதி தக்காளி மைனஸ் இது மூணும் தேவை இது மூணும் இங்கே இருக்கு சிக்கனும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் வேற சிக்கனும் வச்சுருக்கேன் இந்த பாருங்க பப்ஸ் செஞ்சு ஆகும் பாருங்க பப்ஸு சொன்னேன் 40 பப்ஸு செய்கிறேன் இந்த சிக்கன் பப்ஸு செஞ்சாச்சு இந்த பாருங்க பாக்கி இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது அது வந்து ஓவனில் இருக்குது கேக் செஞ்சது இது வந்து நம்ம அந்த சாக்லேட் இது ஊற்றணும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் இதாகிடுச்சு பாக்கி வந்து கேக் வந்து சும்மா சாஃப்டாக செம்மையாக இருக்குது நான் இது இப்படியவே எடுத்துகிட்டு போகிறேன் அதனால தான் எடுத்து காமிக்கல இவருங்க கேக் செம்மையாக இருக்குது கேக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்குது இது இப்படியே மர்ஜான் ஐலாண்ட் வந்துட்டோம் வந்து பார்க்கிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கிங்கு பார்க்கிங் போட்டுட்டோம் நிற்கிறோம் எல்லாம் வந்தாச்சு எங்கள் ஜனமும் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் நாத்தனார் வீட்டை கும்ப எந்த பக்கம் போச்சுன்னு எங்களுக்கு தெரியலை எங்கே போனாங்கன்னே தெரில ஆனால் இப்போ எல்லாம் ஒன்று சேரணும் இப்போ இங்கே எல்லாம் ஆக்கி சாப்பிட்றாங்க பாருங்க அங்கே ஃபேமிலி நாங்கள் வந்து இங்கே வந்து நின்றுட்டோம் பாருங்க எவ்வளோ பெரிய பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்கு எல்லாம் ஃபுல்லாக இருக்கு இது மாதிரி எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா அந்த ஜன்னிங்லாம் சாயந்தரம் ஓபனிங்கா இருந்துச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் இங்கே கொண்டு வந்து சாப்பிட்றது ஆனால் எங்கள் நாத்தனா பசங்க எந்த பக்கம் போனாங்கன்றே எங்களுக்கு தெரியல அதனால் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இப்போ சாப்பிட போகிறோம்
मेरा ख्वाब मेरे ख्यालों की रानी, किसी दिन बनेगी हमारी कहानी। मेरा ख्वाब मेरे ख्यालों की रानी, किसी दिन बनेगी हमारी कहानी। बेखुदी एक संभाली சாப்பிட்டோம். எல்லாம் காஃபி போட்டு குடித்தோம். எல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் வந்தாங்க. எல்லாம் ஒன்றாவே இருந்தோம். எல்லாம் நாத்தனர்லாம் அப்புறம் ஒன்றா வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெடி போட்டாங்க. வெடி எல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் பை நிஷா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர்!